ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணுன்றக்காக காலையிலேருந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலோடு இருந்துகிட்ருக்கோம். அதாவது இப்போ நீங்கள் இருந்துகிட்ருக்க இடம் வந்து திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கம். இந்த சங்கம் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகாலமாக இது வந்து பயணிச்சிட்ருக்கு. இதில் வந்து நிறைய கம்போசர்ஸ், நிறைய சிங்கர்ஸ், நிறைய மியூசிஷியன்ஸ் இதில் இருக்காங்க. இன்னமும் மெம்பராகவும் இன்னமும் அவங்களுடைய சேவைகள் செஞ்சு கொண்டுட்ருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், கே வி மகாதேவன் ஐயா, இசைஞானி இளையராஜா, இசை புயல் ஏ ஆர் ரஹமான், இந்த மாதிரி போன்ற பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள் இதில் இருந்துகிட்ருக்காங்க, இந்த சங்கத்தில் இருக்காங்க. அதே போல் மதிப்புக்குரிய எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா, கேஜே யேசுதாஸ் ஐயா, பாடகர்களை பி சுஷீலா அம்மா, எஸ் ஜானகி போன்றவங்கெல்லாம் இதில் மெம்பர், டிஎம்எஸ். அதே போல் இது ரெண்டு வந்து எல்லாருக்கும் தெரியும், இசையமைப்பாளர்களும் பாடகர்களும் அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நீங்கள் அது விஷிலாவும் பார்த்துருப்பீங்க, அது வந்து நீங்கள் அவங்க வாய்ஸை கேட்டிருப்பீங்க, அவங்க டியூனை கேட்டிருப்பீங்க. ஆனால் அது உள்ளே வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒவ்வொரு பாடலும் கேட்குறதுக்கு முன்னாடி அது உள்ளே வாசிக்கிற வாத்தியம் இருக்கே, அதை வந்து யாருமே வந்து பொருட்படுத்தாமல் இருக்காங்கன்றான் என்னுடைய கணிப்பு, என்னுடைய வேதனையும். இசையமைப்பாளர்கள் வந்து ஒரு 200 பேர் இருக்கலாம், பாடகர்கள் வந்து ஒரு 300 பேர் இருக்கலாம், ஆனால் இந்த சங்கத்தில் இசை வாசிக்கும் வாத்தியம் கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்காங்க. மேலே இருப்பாங்களே மொத்தம் 1500 பேர் கொண்ட உறுப்பினர்கள் கொண்ட சங்கம் இது. ரொம்ப பழமையான, ரொம்ப பொக்கிஷமான ஒரு சங்கம். இந்த சங்கம் தான் முதன் முதல்ல ஆரம்பித்தது, இதுக்கப்புறம் தான் மற்ற சங்கங்கள்லாம் வந்துச்சு. இன்றைக்கி பெப்சின்னு நம்ம பார்க்குறோமே, அந்த பெப்சியை வந்து துவங்கி வச்சதும் நம்ம சங்கத்தை துவங்கிய எம்பி சீனிவாஸ் அவர்கள் தான் அங்கேயும் துவங்கி வச்சார். ஸோ இந்த மாதிரி ஒரு பாரம்பரியம் இருக்கும் பொழுது இதுக்கு வந்து ஒரு இந்த ஒரு சூழல், இன்றைக்கி இந்த இசைக்கலைஞர்கள் சங்கம் வந்து ஒரு பின்தங்கி இருக்கிற ஒரு சூழலில் அங்கே நின்றுட்டுருக்கோன்ற ஒரு மனவேதனை எங்களால் தாங்கவே முடியல. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்னென்னா இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ஐயா அவர்களுடைய படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, 9th 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 தர்பார். அந்த படம் வெற்றியடைய முதல் வாழ்த்துக்கள் எங்கள் இசைக்கலைஞர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 23 சங்கங்கள் இருக்குது, அதில் 22 சங்கங்கள் வேலை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சங்கமும் 500 to 1000 பேர் வரைக்கும், அதாவது டான்சர்ஸ் யூனியன், ஃபைட்டர்ஸ் யூனியன், மேக்கப் யூனியன், டைரக்டர்ஸ் யூனியன், ப்ரொடக்ஷன் யூனியன், 22 சங்கங்களும் அந்த தர்பார் படத்துக்கு வேலை பண்ணியிருக்காங்க. அவங்க அதில் பணம் சம்பாரிச்சிருக்காங்க. இதில் ஒரு அவலமான ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, எங்கள் சங்கத்தில் 5 பேர் தான் இந்த படத்துக்கு வேலை பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு ஒரு பில். இந்த சங்கத்துக்கு எப்படின்னா, யார் யார் வாசித்தாங்களோ, யார் யார் பாடினாங்களோ அதை ஒரு பதிவு, அதுக்கு ஒரு 100 ரூபா பேட்டா போட்டு கொடுப்பாங்க. அதில் வந்து எங்களுக்கு வந்திருக்கிறது 3000 சில்லற, அதாவது 32 காட்சி தான் வந்திருக்கு. ஒரு பெரிய படம், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படத்துக்கு 4-5 பேர் வாசித்தா இந்த சங்கத்தை நாங்கள் என்ன பண்ண முடியும், இழுத்து மூட முடியுமா? எங்களுக்கு வேறு என்ன தொழில் தெரியும்? இசையை தவிர எங்களுக்கு வேறு என்ன தொழில் தெரியும்? சத்தியமாக எதுவும் தெரியாது சார். 50 வருஷமாக இந்த சினிமா கலைக்காகவே நாங்கள் உழைச்சி வந்திருக்கோம் சார். கண்டிப்பாக இதில் ஒரு பொய்யும் கிடையாது. சூப்பர் ஸ்டார் உடைய முதல் படத்துலேருந்து பார்க்க போனோம்னா, எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா பண்ணியிருக்காங்க, இசைஞானி பண்ணியிருக்காங்க, ஏ ஆர் ரஹமான் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 160 படம் வரைக்கும் இங்கே பண்ணியிருப்பாங்க. அது ஒரு வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன் சூப்பர் ஸ்டாருக்கு.
அவனா அவரெல்லாம் பாச்சா அண்ணாமலை போடுற படங்கள்லாம் அவர் வந்து நேரடியாக ரீ ரெக்கார்டிங் பார்த்துருப்பார். தளபதி ரீகார்டிங்கெல்லாம் ராஜா இதில் வந்து ஃபுல்லாக சேஸ் பண்ணுவாங்க. பக்கத்து நிற்பார் வந்து அஜித் சார் பக்கத்தில் நின்று சார் சார் நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு ஃபுல்லாக வாட்ச் பண்ணாங்க அதை நின்று கேட்பார். அது அதனால் எல்லா தொழிலாளர்களுக்கும் வேலை கிடைச்சா. அதாவது இப்படி இருந்த ஒரு சினிமா இன்னைக்கு தர்பார் படம் நாலே நாலு பேர் வாச்சிருக்காங்க எங்கள் சங்கத்திலிருந்து. இது நியாயமா? அஞ்சு அஞ்சு நாலஞ்சு பேர் அது லிஸ்ட் கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். நாலஞ்சு பேர் ஐயா சூப்பர் ஸ்டார் ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் வந்து எல்லா சங்கத்தையும் மறக்காமல் யூஸ் பண்ணுவீங்க, ஏன் எங்கள் சங்கத்தை மறந்தீங்க? சூப்பர் ஸ்டாருக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், அடுத்த படமாவது எங்களுடைய இசைக்கலைஞர்களுக்கு ஒரு வாழ்வை தாங்க. இந்த பொங்கலுக்கு கிட்டத்தட்ட 1200 பேர் இந்த சங்கத்தில் இருக்காங்க. இந்த சங்கத்தில் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் ஒரு மிகப்பெரிய படம் சூப்பர் ஸ்டாருடைய படம், அது அஞ்சு பேர் வாச்சாங்கன்னா நாங்கள் மற்றவங்களாம் எங்கே போகிறது? இதை தான் நாம் நம்பிட்டுருக்கோம். போன படத்துக்கே நம்ம ரிக்வஸ்ட் பண்ணோம். ஆ, போன படத்துக்கே ரஜினி சார் பண்ண போன படத்துக்கே நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணோம், நீங்கள் ஆர்கெஸ்ட்ரா போடுங்க, கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், நாங்கள் பண்ணோம். இந்த படத்துக்கு கூட 2 மாதத்துக்கு முன்னாடி திரு அனிருத் கிட்டே நாங்கள் வந்து ஃபோனில் நான் பேசினேன், போன படம் நீங்கள் யூஸ் பண்ணலானே, இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், உங்களால் முடியும், நீங்கள் வந்து உங்களுடைய பாரம்பரியம் தெரியும், முதல் முதல் கருப்பு வெள்ளை சினிமா ஊமை படம் எடுத்தவங்க அந்த பாரம்பரியம் தான், பார்த்தசாரதி குடும்பம் தான், அந்த குடும்பம் தான். ஸோ அவங்க வந்து 4வது ஜென்ரேஷன். ஸோ இந்த இசையோடு தான் அவங்க வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தால் எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. நான் அப்போ தலைவராக வந்தேன், அப்போ தலைவராக வந்து நான் ஜெயிச்சு வந்திருக்கேன் யூனியனில். அப்போ நான் ரிக்வஸ்ட் பண்ணேன், இல்லை எனக்கு போன படத்தில் ரொம்ப டைட்டான ஒரு ஷெடியூல் இருந்தது சார், நான் அடுத்த படத்தில் யூஸ் பண்ணுறேன்னு நிறைய வாக்குறுதி கொடுத்தார். 2 மாதத்துக்கு முன்னாடி கூட உண்மையாகவே நான் தொலைபேசியில் பேசும்பொழுது நான் கண்டிப்பாக வாய்ப்பு தரேன், கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன், வாய்ப்பு தரேன் இல்லை பயன்படுத்திக்கிறேன்னு சொன்னார் சார். அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் நாங்கள் கொடுத்தோம் அனிருத் கிட்ட, இந்த மாதிரி இந்த விஷயங்கள் இருக்குது, மறந்துடாதீங்க, நீங்கள் இருக்கிற பிஸியில் மறந்துடாதீங்க, பயன்படுத்துங்க சொன்னோம். அதுக்கு இட்ஸ் மை டியூட்டின்னாரு சார். அதுக்கப்புறம் எங்கள் கவுன்சில் இருக்கிறவங்கெல்லாம் நாங்கள் கூட்டிட்டு எல்லா இசையமைப்பாளருக்கும் இது ஒரு சாக்காக வச்சுட்டு எல்லா இசையமைப்பாக்கும் நம்ம அனுப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நாங்கள் கமிட்டி ஒன்று போட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதில் எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் இந்த மாதிரி பெரிய படங்கள் சின்ன படங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய இசைக்கிழமை யூஸ் பண்ணணும், வெளிநாட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் யூஸ் பண்ணனா எங்ககிட்ட அனுமதி கேட்கணும், இல்லை எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க என்ற ஒரு விஷயத்த சொல்லணும், இல்லைனா அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு நிகராக இங்கே எங்களையும் யூஸ் பண்ணணும். நாங்கள் தடை பண்ணவே இல்லை, அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு நிகராக எங்களை யூஸ் பண்ணணும். நாங்கள் ஒரு வேண்டுகோள் வச்சோம் சார். இன்னொரு ஒரு விஷயம் சார், அதாவது இங்கே கிடைக்காத சில இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க, வாசிக்க முடியாத பிளேயர்ஸ் இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்களை தாராளமாக வெளிநாட்டில் வந்து அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுல அப்ஜெக்ஷனே கிடையாது. ஆனால் இங்கே இவ்வளோ வயலினிஸ்ட்டுங்க வந்து செல்லோயிஸ்ட்டுங்க எல்லோரும் இருக்கும்போது அங்கே ஃபாரினில் போயிட்டு அவங்கள வச்சு எடுக்கிறதுன்றது தான் எங்களுக்கு மனசு வேதனை, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு இங்கிலீஷ் படத்தில் போய் நாங்கள் கேட்க முடியாது சார், அங்கே ஜான் வில்லியம்ஸ் கிட்டயோ நான் அங்கே ஒரு இங்கிலீஷ் கம்போசர் போய் நாங்கள் வேலை கேட்க முடியுமா? நாங்கள் எங்கள் அதிகாரத்தோடு எங்கள் ப்ரெஸ்ஸை எதுக்கு நான் கூப்பிட்டு கேட்குறேன்? எங்கள் தமிழ் படம் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்க எடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கு நாங்கள் வாசிக்கலாமல் வெளிநாட்டில் வாசிக்கிறாங்களே, அது என்ன எந்த விதத்தில் நியாயம்ன்றது? அது பண்ணாதீங்க, அது பண்ணால் கூட பாதி பாதியாக அது பண்ணுங்கள், நம்ம அந்த மாதிரி வந்துடலாம். ஏன்னா எங்களுடைய நம்மளுடைய உறுப்பினர்களை நீங்கள் யூஸ் பண்ணணும், நாங்கள் ரொம்ப பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு 4 நாள் முன்னாடி இந்த பில் வந்து கட்ட வந்திருக்காங்க சார். அப்போ தான் எங்களுக்கு தெரிய வந்தது, பெரிய ஷாக். நாங்கள் ரீரெக்கார்டிங் முடிச்சிட்டோம், நாங்கள் காப்பி எடுத்துட்டோம், மொத்த படத்துக்கு 3000 ரூபா கட்டியிருக்காங்க. அதாவது 3000னா 30 பேர், 100 × 30 பேர்னா 30. அதில் மியூசிக் டைரக்டர் அவரே வந்து 10 நாள் ஒர்க் பண்ணியிருக்கார், அனிருத்தே போட்டிருக்கார், அவருக்கே 1000 ரூபா போயிருக்கு, அவர் அசிஸ்டண்ட்டுக்கு 800 ரூபா போயிருக்கு, மீது 1200 ரூபா வந்து நம்ம மியூசிஷியன் கட்டியிருக்காங்க. அப்போ எத்தனை பேர் வேலை பண்ணியிருப்பாங்க யோசிச்சுப்பாங்க? டபுள் கால் ஷீட்னா 4-5 பேர் தான் வேலை பண்ணியிருப்பாங்க, டபுள் கால் ஷீட்னா. இது எந்த விதத்தில் நியாயம்? அதாவது ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் மாவீரன் ஒரு படம் வந்து பிரசாத்ல அப்படியா பிரசாத்ல இசைஞானி பண்ணிட்டுருக்காரு, அந்த RR பண்ணிட்டுருக்கார், 100 பேர் சார் ஆர்கெஸ்ட்ரா.
அப்போ அவ்வளோ குடும்பம் அந்த அது வந்து தீபாவளியோ பொங்கலோ ரிலீஸுக்கு அந்த ஒரு 50-60 குடும்பம் வந்து அந்த 150 இசைக்கலைஞர்கள் சந்தோஷமாக அந்த அவங்களுடைய பணிகளை செய்து அவங்க பணத்தை பெற்று அந்த குடும்பத்தை வாழ்வாதாரத்தை நடத்திட்டு வந்தாங்க சார். இன்றைக்கி 4 பேர்னா அவங்க 1200 பேர் இருக்காங்க. எங்கே போகிறது நாங்கள் ரியலி அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் வந்ததுனால இப்படி சொல்லக்கூடாது. கம்ப்யூட்டர் வந்து ஒரு சப்போர்ட்டு தான் சார். அது கம்ப்யூட்டர் பண்ணால் கூட ஓவர் டப் பண்ணுவாங்க எப்பயுமே. அது நாங்கள் கூட 400 இசைமை படம் தான், ஒரு 90 படம் நான் பண்ணியிருக்கேன், நான் 400 சீரியல் பண்ணியிருக்கேன் சார். அதாவது நாங்கள் பண்ணுவோம், கீபோர்டில் பண்ணுவோம், ஆனால் அதுக்கு மேலே ஓவர் டப் பண்ணிவிடுவோம் சார். அதே ஸ்ட்ரிங்ஸ் 20 பேரை போட்டு வாசிக்க வச்சுடுவோம் சார். ரகுமான் தான் சார் பண்ணுறாரு, இசை நாடு தான் பண்ணுறாரு. இன்னும் கூட ஹாரிஸ் ஜெயராஜ் தான் சார் பண்ணுறாரு. இன்னும் கூட ஹாரிஸ் அப்போ தர்பார் வந்து 4 பேர் போடுற பட்ஜெட்டுங்களா? ஆமாம் இல்லை, கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாற்ற வேண்டியது அவசியமே இல்லை சார். கம்ப்யூட்டர் வந்து அது பேசிக் தான் சார். கம்ப்யூட்டர் வச்சு எல்லா பாடல்களும் பண்ணுறதில்லை சார். கம்ப்யூட்டர் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளப் சாங் பண்ணுவாங்க, ஒரு மெலடி சாங் கம்ப்யூட்டர் பண்ண முடியுமா? ஒரு கிளிக் ட்ராக் போட்டு லைவ் தான் சார் எடுக்கிறாங்க, பாடல்கள் எடுக்கிறாங்க. அது இன்னமும் அந்த பாரம்பரியம் இருக்குது சார். மற்றவங்களாம் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு என்ன ஒரு வேண்டுகோள்னா சார், நாங்கள் இந்த படத்தை நிறுத்தணும், இல்லை அனிருத்தை நாங்கள் வந்து ஏதாவது நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம்ன்றது நீங்கள் நினைக்க வேணாம் சார். எங்களுக்கு அது முக்கியம் இல்லை சார். எங்களுடைய வாழ்வாதாரம் இப்படி நசுங்கி போயிருக்கே நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் சார். எங்கள் மக்களுக்கு தெரிவித்தாலே போதும் சார். எங்களுக்கு அனிருத் மூலியமாக இனிமே வர, அதாவது இப்போ நாங்கள் ஒரு ஜென்ரேஷன், எங்களுக்கு அப்புறம் ஒரு ஜென்ரேஷன் வந்திருக்காங்க. நான் இப்போ தலைவராக வந்திருக்கேன். நான் வந்து 20 முன்னாடி நானும் வந்து இதில் ஒரு மெம்பராக இருந்தவன் தான், ஒரு வீண பிளேயர் தான். அதுலேருந்து வந்து நான் வந்து படிப்படியாக முன்னேறி நான் இப்போ தலைவராக வந்திருக்கேன். ஸோ நான் ஒரு முன்னாடி ஜென்ரேஷன், இப்போ வர ஜென்ரேஷனுங்க அந்த பாரம்பரியத்தை விட்டுறாங்க. தன்னுடைய சகோதரர்கள் 1200 பேர் இருக்காங்கன்றத மறந்துடுறாங்க சார். அது மறக்கக்கூடாது, அது மறக்காமல் நீங்கள் பண்ணணுன்றதான் எங்களுடைய வேண்டுகோள் நாங்கள் வைக்கிறோம் சார். ஆமாம் சார், ஆமாம் 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 சார், ஆமாம் ஆமாம் சார், ஆமாம் ஆமாம் சார், ஆமாம் சார், கண்டிப்பாக சார், ஆமாம் 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 சார். சார் ரஜினி சூப்பர் ஸ்டாருக்கிட்ட நாங்கள் வேண்டுகோள் ஏன் வைக்கிறோன்னா சார், அவர் எல்லா 22 சங்கத்தையும் யூஸ் பண்ணும்போது எங்கள் சங்கம் யூஸ் பண்ணலன்றதான் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். இல்லை அவருக்கு தெரியும் சார். சார் அவருக்கு தெரியாது சொல்லக்கூடாது சார், அவர் கண்டிப்பாக தெரியும் சார் அவருக்கு. ஏன்னா அவங்க ரிலேஷன் தான் அனிருத்தம், எல்லாம் தெரியும் சார் அவங்க. ஆமாம் சார், எல்லா பாட்டையும் கேட்பார். ஆமாம் சார், இருக்கலாம். இல்லை சார், இருக்கும் சார், இருக்கும் சார். ரஜினிகாந்த் சைடு சார், அவருடைய ஊந்துதல் இல்லாமல் நடக்கவே நடக்காது சார். அவர் ஊந்துதல் இல்லாமல் எப்படி சார் நடக்கும்? கண்டிப்பாக சார், இல்லை அது இல்லை, அது அவர்கிட்ட இருக்காது, அது அவர்கிட்ட இருக்காது சார், அது அவர்கிட்ட இருக்கா சார். ஆனால் அவருக்கு தெரியும் சார் அவருக்கு, ஏன்னா அவர் எங்களோடலாம் பழகிருக்காரு, எங்களோட பழகிருக்கார், அவருக்கு தெரியும் அது சார். அதே போல் அனிருத்தை வந்து நாங்கள் வந்து எந்த விஷயத்துலையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் சார். ஏன்னா அங்கே எங்கள் உறுப்பினர் சார், அவர் எங்கள் உறுப்பினர். சரி சார். சார் அதாவது சட்ட விதிகள் இப்படி இல்லை அப்படின்னு பேசும்பொழுது ஒரு சில கசப்புணர்ச்சிகள் வரலாம் சார். ஸோ பேசும்பொழுது ஜஸ்ட் வி ஆர் ரிக்வஸ்டிங் தெம், அவ்வளோதான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போனோம்னா தப்பு தப்பு தான், ஆனாலும் விஆர் ரிக்வஸ்டிங் தெம். அது இல்லாமல் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் இந்த இடத்துல எடுக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு, தயவுசெய்து நீங்களே அதை கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.
தட்ஸ் ஆல் வி ஆர் ரிக்வெஸ்ட் தேம் அவ்வளோதான். என்னம்மா இல்லைம்மா, ஒரு பிளேயர் வாசிச்சாங்கன்னா 100 ரூபாய் எங்கள் சங்கத்தில் கட்டணும் கட்டணும். அதை அது ஒரு லிஸ்ட், ஒரு கால் ஷீட்டுக்கு, ஒரு கால் ஷீட்டுக்கு பார்க்கும்போது 3200 தான் வந்திருக்கு. அதில் வந்து 10 கால் ஷீட்டுக்கு 500 அவங்க பேர்லேயே இருக்குது, அப்புறம் அஸ்டன் பேர்லேயே ஒரு 8 கால் ஷீட் இருக்குது. 1800 அவங்களே கட்டிட்டாங்க, மீதி வந்து ஒரு 4-5 பேர் தான் டபுள் கால் ஷீட்டில் வாசிச்சிருக்காங்க. அதுதான் நான் ஃபைனலில் வந்துடுறேன் சார், அது உங்களுக்கு அது எண்டில் சொல்லிடுறேன் சார். சார், இப்போ இந்த பேட்டி மூலமாக இனிமேல் வர இசையமைப்பாளர்கள் கண்டிப்பாக நம்மளுடைய இசைக்கலைஞர்களை வச்சு பண்ணணுன்றதை நாங்கள் உறுதிப்படுத்தணும் சார். ஆமாம், ஆமாம், ஆ அது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது சார். அவர்கிட்ட சொல்லியும் அவர் வந்து கா அதை வந்து ஒரு அதை கேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப மனவேதனையாக இருக்குது சார். அது வந்து பண்ணியிருக்கணும், அவர் வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு பொறுப்புள்ள இசையமைப்பாளர் இருந்தால் பண்ணியிருக்கணும், அவர் ஏன் விட்டுட்டார் என்று எனக்கு தெரியல சார். கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு, தர்பார் படத்துக்கு நம்மளுடைய மியூசிஷியன் ஒரு 400 கால் ஷீட் இருக்கணும் சார். ஏன்னா 5 பாடல், 10 நாள் ரீரெக்கார்டிங், ஒரு நாளைக்கு 30 பேரே வாசித்தாங்க வச்சுங்களேன், 13 × 15 450 அதுதான் கணக்கு சார். இது இல்லாமல் ஒர்க்கே நடக்கு. எங்கள் மெம்பர் தான் சார், நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம் சார். நாங்கள் அவரில் ரிப்ளை வரல, நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம். இது கவுன்சில், நாங்கள் சங்கத்தை மதிக்கலைன்றது நாங்கள் சொல்ல முடியாது சார். அவர் அழைச்சி சங்கத்தை மதிக்காமல் பிஸியாக இருக்கேன்னு கூட சொல்லலாம். நாளைக்கு கூட வந்து இந்த பேட்டி மூலமாக இல்லை அவர் ஒரு பேட்டி கூட கொடுக்கலாம். அது எப்படி எங்களுக்கு, ஏன்னா எங்களுடைய இசைக்கலைஞர்களே அவர் பேட்டியில் போய் உட்காந்து உட்காரலாம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆ, புரியலம்மா. 15 நாள் முன்னாடி சார், முன்னாடி அனுப்பிச்சேன் சார். 2 மாதம் முன்னாடியே நான் தொலைபேசியில் பேசிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாதம் முன்னாடி நான் மெசேஜ் என்னோடய ஃபோனில் அனுப்பிச்சிருக்கேன். இது 15 நாள் முன்னாடி நான் அனுப்பிச்சிருக்கேன் சார். நான் சார் அது இப்போ வேணாம் சார், அது நாங்கள் எடுக்கல சார், அது வேணாம் சார். அது இது எங்களுடைய கண்டிப்பாக சார், கண்டிப்பாக இருக்குது சார், கண்டிப்பாக. அதாவது வெளிநாட்டு இசைக்கலைஞர்கள் பயன்படுத்தக்கூடாது. அது நான் மெம்பர்ஸ் முதல்ல வேலை பண்ணக்கூடாது, நான் மெம்பர்ஸ் இருக்கக்கூடாது. வெளிநாட்டு கலைஞர்களை பயன்படுத்தினால் எங்ககிட்ட அனுமதி கேட்கணும். அது எந்த அளவுக்கு அங்கே யூஸ் பண்ணுறோம் அந்த ஈக்குவலாக எங்களுக்கு எங்களுடைய மியூசிஷியன் நீங்கள் போடணும். ஏங்க சார், சங்கத்தில் இருக்கிறது தான் சார் பண்ண முடியும் சார். சங்கம் அதுக்கு தான் சார் சங்கம். சார் இல்லை சார், அதாவது எங்களுடைய அதாவது மியூசிஷியனுக்கு நாங்கள் ரூல் கொடுக்குறோம்ல சார். பைலான் ஒன்று இருக்குல்ல எங்களுக்கு, மியூசிக் டைரக்டர்னா ப்ராடக்டரு. அந்த பைலான் வாசிக்கிறதுனால எங்களுக்கு அவங்க இப்படி தானே வாசிக்கணும், இவ்வளோ கால் ஷீட் வாசிக்கணும் எங்களுக்கு இல்லை சார். எங்களுக்கு சார் அவரும் எங்களுடைய மெம்பர் சார், அவரும் எங்களுக்கு மியூசிக் டைரக்டர், எங்களுடைய மெம்பர் சார், எங்களுடைய மெம்பர் தான் சார், அவரும் எங்களுடைய மெம்பர் வாசிக்கலாம் சார். நம்ம சட்ட திட்டத்துக்கு அவரும் கட்டுப்பட்டவர். நாங்கள் இப்போ பண்ணியிருக்க மாட்டோம் சார், ரஜினி இல்லை சார். இது வந்து நாங்கள் 2 வருஷமாக கேட்டும் அவர் எங்களை அவமதிச்சது தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். எது இதை பற்றியெல்லாம் நாங்கள் சொல்கிறதுக்கு என்ன சார் இருக்குது எங்களுக்கு? இதை நாங்கள் சொல்ல சார், இதை நாங்கள் சொல்ல சார். ஆமாம், ஆமாம் சார். இப்போது இது நாங்கள் அடுத்த இன்னும் ஒரு 15 டேஸில் இந்த பொங்கல் முடிஞ்ச உடனே நாங்கள் ஒரு கவுன்சில் மீட்டிங் போட போகிறோம் சார். இது அனிருத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் இந்த ரெசல்யூஷன் நாங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க போகிறோம் சார். சார், இதுக்கு முன்னாடி இவ்வளோ நடந்துல்ல சார். இது வந்து ஒரு 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 பாரம்பரியமாக இருந்துகிட்டு இருந்தோம் சார். இப்போ எங்களை ரொம்ப விட்டுட்டு நகர்ந்து போயிட்டாங்க சார். நாங்கள் 1200 அம்போன்னு இப்படி நிற்கிறோம், அவங்க அப்படியே தள்ளி போயிட்டாங்க சார். சார், ஒரே இல்லை
இல்லை சார், 22 சங்கத்திலையும் ஒரு ரூல் என்ன பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வெளிநாட்டில் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ இங்கே உள்ளேயும் நீங்கள் யூஸ் பண்ணணும், நம்ம தமிழ்நாட்டிலையும் யூஸ் பண்ணணுன்றது அப்படி ஒரு ஷேரிங் இருக்குது சார். அது தமிழையும் யூஸ் பண்ணணும் சார். எங்களுடைய ஒரே நோக்கம், அனிருத் வந்து இனிமேல் இந்த மாதிரி தப்புகள் பண்ணக்கூடாது ஒரு நோக்கம். அனிருத் போன்ற பல இசையமைப்பாளர்கள் இந்த சங்கத்தை மதித்து, இந்த இசைக்கலைஞர்களை மதித்து, இவங்களுக்கு வாழ்வாதாரமாக உறுதுணையாக இருக்கணும் தான் எங்களுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக இன்னொரு 15 நாளில் நாங்கள் ஒரு கவுன்சில் போட்டு அதுக்கு வேண்டிய தக்க நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். இதை வந்து நாங்கள் இப்போது எங்கள் யூனியனுடைய தாய் சங்கமான பெப்சிக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அவருடைய செல்வமணி சார் அனுமதியோடு தான் இந்த பேட்டி நடக்குது. சாருடைய அனுமதியோடு தான் இந்த பேட்டி நடக்குது சார். சொல்ல முடியாது, அது பெப்சி எடுக்கும். அது பெப்சி கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த உறுப்பினருக்கு சாதகமாகவும் எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்காம இருக்கும் சார். அது யூஸ் பண்ணவே கூடாது சார், நான் மெம்பர் வேலை பண்ணவே கூடாது சார். நாங்கள் அதுக்குன்னு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சார், எல்லா இசையமைப்பாளருக்கும் நாங்கள் வலியுறுத்திருக்கோம். அது ஆனால் அது மீறி நடந்ததுக்கு ஆனால் அதை நாங்கள் கண்ட்ரோல் நாங்கள் கொண்டு வந்துடுவோம் சார். தேங்க்யூ சார். நன்றி.